அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோபிகா, நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். நான் ஏல் பள்ளியில் ஏன் ஜாயின் பண்ணேன்னு சொன்னால், அந்த சின்ன சின்ன விஷயத்தை நம்மளே தெரிஞ்சுக்கலாம், எல்லா விஷயத்துக்கும் போய் அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் போகாமல் நம்ம வீடு மாறுறது, வேலை மாறுறது, அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்மளே தெரிஞ்சுக்கலான்றதுக்காக தான் நான் வந்து ஏல் பள்ளியில் ஜாயின் பண்ணேன். ஆனால் இப்போ என்னால் அதுவே நானே வந்து பார்த்துக்க முடியுன்றது கான்ஃபிடென்ட் வந்திருக்கு எனக்கு. அடுத்து எனக்கு நான் ஆச்சரியப்பட்ட விஷயம்னு சொன்னால், சார் செகண்ட் டே இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் வந்து சந்திராஷ்டிரமம் பற்றி சொன்னாங்க. அது முன்பின் 3 நாளுக்கு முன்னாடி தான் அதோட இதை காட்டுன்னு. நான் ரொம்ப நாளாக அந்த கொஷினுக்கு எனக்கு வந்து ஆன்சர் கிடைக்காம இருந்திருக்கு. நான் நிறைய டைம் பார்க்கும்போது எனக்கு சந்திராஷ்டிரமுக்கு முன்னாடியே வந்து எனக்கு இன்சிடென்ட் நடந்திருக்குது. என்ன, 1 மாதம் கேலண்டரில் தப்பாக போடலாம், எல்லா நாளுமா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் நான் ரொம்ப நாள் தேடிட்டே இருந்திருக்கேன். ஆனால் அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்லேயே சார் சொன்னது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, அப்போனா இதுக்குள்ளே கண்டிப்பாக ஏதோ விஷயம் இருக்குது, இந்த 15 நாளில் நம்ம கற்றுக்க போகிறோங்கிறத நான் கான்ஃபிடென்ட்டாக நம்புனேன். அடுத்து சாஃப்ட்வேரில் எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து ட்ரான்சிட் ஈவெண்ட்டு. இப்போ நம்ம 15 நாளில் ஜோசியம் கற்றுக்கிட்டு சொல்கிறோம்னா யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே 15 நாளில் இவங்க எப்படி கற்றுக்கிட்டு சொல்லுவாங்கன்னு நினைப்பாங்க. அவங்க ஃபியூச்சரை சொன்னால் அப்படி தான் அவங்களுக்கு தெரியும். இதே தான் அவங்க பாஸ்ட்டை நம்ம வந்து நம்ம டேட் போட்டு சொன்னோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும், நம்மளை எல்லாருமே நம்புவாங்க. அதனால் அந்த ட்ரான்சிட் ஈவெண்ட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து ஒரு ஃபார்ம்லாவை ரெடி பண்ணி நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. அந்த ஃபார்ம்லாவில் வேல்யூஸ் அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம வந்து எவ்வளோ ப்ராக்டிஸு, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அப்போனா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் எவ்வளோ மெனக்கெட்டுருப்பாருங்கிறது கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியுது. அதுக்கப்புறம் எனக்குள்ளே நடந்த மாற்றம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஏஎல்பி கற்றுக்கிட்டதுனால நம்ம தேவையில்லாமல் அன்வான்ட் திங்கிங் பேச்சு அதெல்லாம் கண்டிப்பாக குறைஞ்சிருக்குன்னு நான் சொல்வேன். இப்போ நம்ம இப்போ ஒரு நம்மளுக்கு ஒரு இன்றைக்கி ஒன்று சொல்லித்தர்றாங்க, கோச்சாரம் ஏஆர்பி சுயஆர்பி சொல்லித்தர்றாங்கன்னா ஒரு 5 ஜாதகத்தை எடுத்து அதை போடுறதுக்கு தான் நம்ம யோசிக்கிறோம் டைம் இருக்குதே தவிர, சோசியல் மீடியாவிலலாம் கண்டிப்பாக அந்த அதுக்குள்ளே போகவே டைம் இல்லை. இப்போ நம்ம கட்டத்தையும் ஜாதகத்தையும் தாண்டி நம்மளுக்கு பிரச்சனை கவலை இருந்தாலும் அதை யோசிக்கிறதுக்கு கூட வந்து நம்மளுக்கு டைம் இல்லைங்கிறது தான் இந்த ஏஎல்பிள்ளுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அதுதான் உண்மைங்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். டோட்டலி ஐ ஆம் வெரி ஹாப்பி அட் ஏஎல்பி. தேங்க்யூ.